விருதுகளுக்கும் பதக்கங்களும் உண்மையான திறமையாளர்களுடைய கைகளில் வந்து சேரும்போது அது மேலும் கௌரவம் அடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சு முறை தேசிய திரைப்பட விருதுகள், ஆந்திர மாநிலத்துடைய உயரிய மரியாதையான நந்தி விருதுகள் ஏழு முறை, இந்தியாவுடைய மிக முக்கியமான விருது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபிலிம்ஃபேர் விருதுகள் பத்து முறை அப்படின்னு இயக்குனர் கே விஸ்வநாத்துடைய கரங்களுக்கு வந்து சேர்ந்தபோது தென்னிந்தியாவுடைய அத்தனை மொழி கலைஞர்களும் கொண்டாடினாங்க, பாராட்டினாங்க. அந்த கலைஞனுக்கு கிடைத்த கௌரவம் தங்களுக்கே கிடைச்சதா பூரிச்சு போன. 1930 பிப்ரவரி 19 தேதி பிறந்தார் காசிநாதுனி விஸ்வநாத். ஆந்திரத்துடைய குண்டூர் மாவட்டத்தில் உள்ள கிராமம் தான் பூர்வீகம். காசிநாதுனி சுப்பிரமணியம் அப்படிங்கிறது அப்பாவுடைய பெயர், காசிநாதுனி சரஸ்வதம்மா அப்படிங்கிறது அம்மாவுடைய பெயர். பள்ளி படிப்புல ரொம்ப ஆர்வத்தோடு ஈடுபட்டார். அதே போல குண்டூர் இந்து கல்லூரியில மேற்படிப்பை தொடர்ந்தார். ஆந்திர பல்கலைக்கழகத்துல கிறிஸ்தவ கல்லூரியில பிஎஸ்சி முடிச்சார். படிப்புல ஆர்வமும் ஈடுபாடும் இருந்தாலும் திரைத்துறையில தான் அவருடைய கவனம் இருந்துச்சு. சென்னை வாகினி ஸ்டுடியோஸ்ல ஒளிப்பதிவாளரா ஆடியோகிராஃபரா வேலை பார்த்ததுதான் அவருடைய சினிமா வாழ்க்கையுடைய தொடக்கம். ஒளியுடைய நுட்பங்களை கற்றுக்கொண்டே இருந்தவருக்கு காட்சிகளுடைய மௌனமும் காட்சிகளுடைய நகர்வுகளும் வசனங்களும் கதை மாந்தர்களுடைய முக பாவனைகளும் இன்னும் இன்னுமா இருந்துச்சு. கே பாலச்சந்தருடைய உதவி இயக்குனரா சேரணும் அப்படிங்கிற எண்ணம் விஸ்வநாத்துக்கு உதிச்சது, ஆனா அது நடக்கல. ஆனா தெலுங்குல கே விஸ்வநாத் இயக்கிய திரைப்படத்துடைய கரு பிடிச்சு போன பாலச்சந்தர் தமிழ்ல தனக்கேற்ற மாதிரி மாத்தி படமாக்கினாரு. அதுதான் மூன்று முடிச்சு. அன்னபூர்ணா பிக்சர்ஸ் அடுர்த்தி சுப்பாராவ் இயக்குன கே ராம்நாத் முதலானோர்கிட்ட உதவி இயக்குனரா பணியாற்றினார் விஸ்வநாத். தெலுங்குலையும் தமிழ்லையும் ஒரே நேரத்துல தயாரிக்கப்பட்ட பாதாள பைரவி படத்துல உதவி இயக்குனரா பணியாற்றியதுதான் சினிமா நுணுக்கங்கள் மொத்தமும் கற்றுக்கொள்ள அவருக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இங்க பாலச்சந்தரும் அங்க தெலுங்குல கே விஸ்வநாத்துக்கும் ஒரே காலகட்டத்துல தான் இயக்குனரா நுழைஞ்சாங்க ஜெயிச்சாங்க. அப்படின்னாலும் கே பாலச்சந்தர் படங்கள் மேல அப்படி ஒரு காதல் விஸ்வநாத்துக்கு. 1965 ஆத்ம கௌரவம் அப்படிங்கிற படத்தை முதன் முதலா இயக்கினாரு. முதல் படமே ஆந்திராவுடைய நந்தி விருது வாங்கி சிறந்த படம் அப்படின்னு பாராட்டப்பட்டது. சினிமாவை நல்லது சொல்ல பயன்படுத்தணும் அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருந்தாரு. அதனாலதான் வயது முதிர்ந்த சோமையா ஜூலுவை நாயகனாக்கி சங்கராபரணம் கொடுக்க முடிஞ்சது அவரால. இந்த படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. இன்னொரு விஷயம், எஸ்பிபியும் கே விஸ்வநாத்தும் நெருங்கிய உறவினர்கள் கூட. விஸ்வநாத்துடைய படைப்புகள் நம்மூர் கே பாலச்சந்தர், மகேந்திரன், பாலு மகேந்திரா முதலானோருடைய படைப்புகளுக்கு சமமானது. அதனாலதான் இவருடைய பல படங்கள் ரஷ்ய மொழியில மாற்றம் செய்யப்பட்டு மாஸ்கோவில் உள்ள தியேட்டர் திரையிடப்பட்டு பாராட்டு பெற்றது. செல்லலி கபுரம், சாரதா, ஓ சீத கதா, ஜீவன ஜோதி, சிறி சிறி மூவா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு வகையில மக்களுடைய ரசனையை உயர்த்தும் வகையில காவியங்களாவே கொண்டாடப்பட்டுச்சு. சங்கராபரணம் ஏற்படுத்திய தாக்கம் வெறும் சினிமா வெற்றியா மட்டுமே பார்க்கப்படல. பாரம்பரிய இசை, கர்நாடக இசை, மேல்நாட்டு இசையுடைய மோகத்தால உண்டான விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட கவலையோட ரொம்ப கவனமாகவும் ஆழமாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுச்சு. குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாலும் வாலிப வயசுல கமலை அரங்கேற்றம் செய்தவர் கே பாலச்சந்தர். இயக்குனர் கே விஸ்வநாத்துக்கு பாலச்சந்தரை பிடிச்சது மாதிரியே கமலையும் ரொம்பவே பிடிச்சு போச்சு. சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் இயக்கத்துல கமல் நடிச்ச இரு நிலவுகள் அங்க தெலுங்குல சக்க போடு போட்டுச்சு. கமலுக்கு அங்க தனி மார்க்கெட்டையே உண்டு பண்ணுச்சு. அப்படி ஆந்திர பக்கம் வந்த கமலுக்கும் கே விஸ்வநாத் மேல ரொம்ப மரியாதையும் இருந்துச்சு. சாகர சங்கமம் அப்படிங்கிற படத்தை கமலை வச்சு இயக்குனாரு விஸ்வநாத். ஏற்கனவே தமிழகத்துல சங்கராபரணம் மூலம் அறியப்பட்டவரை சலங்கையொளி அப்படின்னு டப் செஞ்சு இங்க வெளியிட இன்னும் அவரை கொண்டாடிச்சு தமிழகம். கமல் அப்படிங்கிற மகத்தான கலைஞனுடைய உன்னத நடிப்புல உயிர்ப்பான படைப்பை கொடுத்திருந்தாரு விஸ்வநாத். இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு போட்டு பார்த்தார் விஸ்வநாத். படம் பார்த்துட்டு வந்த அந்த நள்ளிரவுல அவசர அவசரமா கமலுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புனாரு. அன்புள்ள கமல், உன் மேலே எனக்கு கோவம், உண்மையிலே உன் மேலே எனக்கு கோவம். இத்தனை ஆண்டு காலம் திரையுலகில் இருந்துக்கிட்டு இன்னுமா உயர்ந்த விருதுகள் உன்னை வந்தடையல, இப்படிக்கு உன்னுடைய ரசிகன் கே விஸ்வநாத் அப்படின்னு அவர் எழுதி அனுப்பிய கடிதத்தை கமல் இன்னைக்குமே பொக்கிஷமா வச்சிருக்காரு. பரத கலைய, கமலுடைய பரத திறமைய கலைஞர்கள் இருக்கலாம், கலை ஒருபோதும் இருக்காது அப்படிங்கிற உண்மைய ரத்தமும் சதையுமா ஜீவனோட கொடுத்து மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தினாரு கே விஸ்வநாத். அதே போலதான் சுவாதி முத்தியம் அப்படிங்கிற படத்துல கமலை வச்சு இயக்குனாரு. சிப்பிக்கல் முத்து அப்படிங்கிற பெயர்ல தமிழ்ல வெளியாச்சு. ஆர்டிசம் மாதிரியான மூளை வளர்ச்சி குன்றிய இளைஞன், அன்பு மட்டுமே தெரிஞ்ச இளைஞன், பக்தி மட்டுமே தெரிஞ்ச ஒரு இளைஞன், அவனுடைய அன்பால நலம் பெறும் விதவை பெண்ணையும் அவளுடைய மகனையும் கொண்டு காதல்ல காவிய கவிதை படைச்சிருந்தாரு விஸ்வநாத். ஆந்திரத்துடைய உயரிய விருதுகளை இந்த படமும் பெற்றுச்சு. அதே போல இந்தி படங்களை அவர் இயக்கியதுல அங்கேயும் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினாரு.
100 சிறந்த இந்திய திரைப்படங்களுடைய பட்டியலில் சங்கராபரணம், சாகர சங்கமம் உள்ளிட்ட பல படங்கள் இடம்பெற்றுச்சு. கமல் தயாரிச்சு நடிக்க பி.சி. ஸ்ரீராம் இயக்கிய குருதி புனல் படத்துல மிகச்சிறந்த கதாபாத்திரத்துல ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சார் விஸ்வநாத். கமலுடைய தந்தையார் பெயர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கே விஸ்வநாத்தையும் கே பாலச்சந்தரையும் அப்படி ஒரு தந்தை ஸ்தானத்துல வச்சுதான் கமல் பார்த்து வராரு. இதுக்கப்புறம் பார்த்திபன் கூட, விக்ரம் கூட, அஜித் கூட, முகவரி முதலான படங்கள்லயும், யாரடி நீ மோகினியில தனுஷுடன் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள்ல நடிகராகவும் தனிச்சு அடையாளம் காணப்பட்டார். டிவி சீரியல்களையும் நடிச்சு புகழ் பெற்றார். கே விஸ்வநாத்துடைய யதார்த்தம் தான் அந்த படைப்பாளியின் மிக பிரம்மாண்டமான வெற்றி. அதனாலதான் அவரை கலா தபஸ்வி அப்படிங்கிற விருது கொடுத்து கொண்டாடுச்சு ஆந்திர அரசு. பிப்ரவரி 19 வந்தா விஸ்வநாத்துக்கு 93 வயது. ஆனா இன்னைக்கு பிப்ரவரி 3 அவர் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாரு. ஆனா இன்னும் நூற்றாண்டுகளுக்கு யதார்த்த படைப்பாளி, உணர்வுகளை கடத்தும் படைப்பாளி அப்படின்னு கே விஸ்வநாத் பேசப்பட்டுகிட்டே இருப்பாரு, கொண்டாடப்பட்டுகிட்டே இருப்பாரு. சலங்கையொளி படத்தின் மூலம் கலைஞர்களுக்கு தான் மரணம், கலைகளுக்கு இல்ல அப்படின்னு டைட்டில் போட்டு படத்தை முடிச்சிருப்பாரு கே விஸ்வநாத். அற்புதமான இயக்குநரை பொறுத்த வரைக்கும் கலைக்கும் மரணம் இல்ல, மகா கலைஞனான கே விஸ்வநாத்துக்கும் மரணம் இல்ல.